ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு வந்து கிளாஸ் இல்லையே பார்க்காதீங்க. இது நம்ம ஆல்ரெடி வந்து HTML நிறைய டாக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இனி வந்து இன்னும் ரெண்டு மூணு டேக் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து CSS வந்து லேர்ன் பண்றப்போ, JavaScript லேர்ன் பண்றப்போ சேர்த்து சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா CSS பத்தி லேர்ன் பண்ணுவோம். ஸோ அது லேர்ன் பண்ண பண்ண நான் சைட் பை சைட் அந்த டேக் சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால HTML டியூட்டோரியல் இதோட இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து HTML படிப்போம், அது கூட CSS சேர்த்து நம்ம படிக்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெப்சைட் கிரியேட் பண்ணி நம்மளே ஓன நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணா நம்மளுக்கு வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வரும், என்ன பண்ணலாம், ஓன் பிசினஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்ல போறேன். நான் இப்ப இதுல சொல்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிகினர்ஸா, ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்கலாம், இல்ல வந்து சரி ஓகே நம்மள ஓனா வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு ஐடியால இருக்கலாம், ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம். சோ இந்த மாதிரி பிகினரா இருக்கீங்களா, சோ நீங்க எல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் மூலியமா எப்படி எல்லாம் நீங்க வந்து சம்பாதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க அமேசான் பிளிப்கார்ட் அந்த அளவுக்கு நீங்க வந்து பெருசா உங்க வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம் அப்படி இல்லை, நீங்க இப்பதான் ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்டிங் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்களே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்க வெப்சைட் மூலியமா சேல் பண்ணலாம். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து டிஷர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டட் சாரி குர்த்தி அந்த மாதிரி இருக்கட்டும், அப்படி இல்ல ஒரு காஸ்மெட்டிக்கா இருக்கட்டும், நீங்களா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்லயே அதை போஸ்ட் பண்ணி நீ அது த்ரூ உங்களோட வெப்சைட் மூலியமா வந்து உங்க ஓனா வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்ல வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒரு வெப்சைட் இருக்காது அவங்களுக்கு, பட் ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்ல ஃபேஸ்புக்கோ இல்ல வீட்டுல வச்சோ அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து கம்பைன் கேதர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் உங்களோட பிக்சர்ஸ் போட்டு த்ரூ உங்களோட மூலியமா வந்து பை பண்றப்போ அதாவது பர்ச்சேஸ் பண்றப்போ அவங்களுக்கும் அமௌண்ட் போகும், உங்களுக்கும் ஒரு கமிஷன் வரும். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இ-காமர்ஸ் வெப்சைட் மூலியமா. இப்போ வந்து அதிகமா ட்ரெண்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் தான். செகண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டரி வெப்சைட். இப்போ டைரக்டரி வெப்சைட்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரினா இப்போ எல்லோ பேஜஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல போன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கடை இப்போ ஒரு ஷாப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடணும்னா அதுல பார்த்தோம்னா அந்த போன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியும் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணோம். ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்றேன், நாங்க வந்து ஒரு டெவலப் பண்ணிருக்கோம் ஒரு டைரக்டரி வெப்சைட். அதாவது எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேடிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இப்ப கத்தால இருக்க ட்ரேடிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நாங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம், இங்க என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி இருக்கோ அவங்க கிட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் தான் கலெக்ட் பண்ணிக்குவோம். அவங்களோட வெப்சைட் இருக்கட்டும், அவங்களோட போன் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட போட்டோஸ், என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த இமேஜஸ், சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் கெட் பண்ணிட்டு எங்களோட வெப்சைட்ல வந்து நாங்க வந்து அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போடுவோம். அதுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, மந்த்லி இவ்வளோ இல்ல வந்து 6 மந்த் ஒன்ஸ் இல்ல 1 இயர் கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் போட்டுக்குவோம். இன்னொன்னு எப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் ஓபன் பண்ணோன்னே இது ஹோம் பேஜ் இல்லைங்களா. ஸோ இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல ஒரு வந்து இமேஜ் போடுவோம், இது பாத்தீங்கன்னா பேனர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து எந்த கம்பெனி ஸ்பான்சர்ட் கம்பெனி சொல்லுவாங்க, சில கம்பெனிஸ் எல்லாம் எங்களுக்கு அதிகமா பே பண்ணுவாங்க. ஸோ அதிகமா பே பண்ற கம்பெனியோட இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட கம்பெனியை பிராண்ட் பண்ற மாதிரி அது வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல இது ஒரு 4-5 இமேஜ் இல்ல 10 இமேஜ் வந்து நம்ம ஸ்லைடா போடுறோம், 1 பை 1 வந்துட்டே இருக்கும் ஸ்க்ராலிங்ல. ஸோ அந்த மாதிரி யார் வந்து அதிகமா அமௌண்ட் பே பண்றாங்களோ அவங்களோடதெல்லாம் இங்க போடுறது, அது வந்து ஸ்பான்சர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து அவங்களோட லோகோஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். இப்ப நார்மலா இப்ப சில சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா பே பண்ண முடியாது, அவங்களோட டீடைல்ஸ் ஜஸ்ட் நம்ம வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து வெப்சைட்ல போட்டு, இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட வந்து அதிகமா அட்வர்டைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி இந்த மாதிரி பேனர் இமேஜ்லோ இல்ல வந்து அவங்களோட லோகோ தனியா ஹைலைட்டர் தெரியணுங்கிறதுக்காக தனியா பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில வெப்சைட்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பாப்அப் மாதிரி வரும் இல்லையா, சோ அதுக்கும் தனியா அமௌண்ட் இருக்கு. இந்த கம்பெனி வந்து பே பண்ணிடுவாங்க, இதுக்கு பாப்அப்புக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, பேனர் இமேஜுக்கு தனியா ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்குன்னு ஒரு அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி டைரக்டரிக்கான ஒரு வெப்சைட் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஊர்ல எடுத்துக்கோங்க, உங்க ஊர்ல இருக்க எல்லா கம்பெனிஸோட டீடைல்ஸும் வந்து தெரியணும் அப்படின்னா உங்க வெப்சைட் மூலியமா பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப வந்து நீங்க அந்த கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, அவங்க டீடைல்ஸ் எல்லாம் போடுறத சொல்லுவாங்க. ஏன்னா கூகுளில் வந்து உங்க வெப்சைட் தான் முன்னாடி வருது பார்த்த உடனே அப்படிங்கிறப்போ அவங்க வந்து உங்ககிட்ட ஓகேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து அமௌண்ட் கெட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் உங்க வெப்சைட்ல நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம்.
சோ வந்து இது ஒரு ஐடியா டைரக்டரி ஐடியா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு ஒரு ஃபார்மசின்னு எடுத்துக்கோங்களே உங்க ஏரியால எல்லா ஃபார்மசியோட டீடைலும் ஃபார்மசிஸ் இன் உங்களோட ஏரியா போட்டுட்டு கூகுள்ல இது போட்டாலே உங்க வெப்சைட் வரணும் அதுல பாத்தீங்கன்னா உங்க ஏரியால என்னென்ன ஃபார்மசி இருக்கோ எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்க மாதிரி அப்படி பண்ணலாம் கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இல்ல வந்து ஸ்கூல்ஸ் உங்க ஏரியால இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்னு போட்டாங்கன்னா கோயம்புத்தூர்ல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து ஒரு வெப்சைட்ல இருக்கும் இல்லையா நீங்க அந்த மாதிரி வெப்சைட்ல சும்மா கூகுள் அடிச்சு பாருங்களேன் அது மாதிரி கண்டிப்பா வெப்சைட்ஸ் இருக்கும் அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஏர்னிங் வெப்சைட் அது மூலமா அவங்களுக்கு வந்து காசு வரும் எந்த ஸ்கூல்ல பப்ளிஷ் பண்றாங்களோ அவங்கலாம் அதுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிதான் வந்து அதுல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்பதான் சோ இப்படியும் நீங்க வந்து உங்க வெப்சைட் மூலமா ஏர்ன் பண்ணலாம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக் அப்படிங்கிறது நீங்க யூஸ்வலா எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ்புக்ல போட்டோஸ் போடுவீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் போடுவீங்க அதை பத்தி எழுதுவீங்க அந்த மாதிரி இருக்கலாம் சேம் இதுவே நீங்க வந்து வெப்சைட்ல பண்ணலாம் நீங்க போட்டோகிராஃபி எடுத்து இந்த மாதிரி பிளாகா நீங்க டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸை பிளாகா போடலாம் நான் அதை ரீட் பண்றதுமே நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த மாதிரி பிளாக் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் சோ அந்த மூலியமாவும் நீங்க வந்து பிளாக் பிளாக் டைப்ல வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் ஆர் குக்கிங் சோ வந்து நீங்க வந்து இப்போ உங்க ஊர் இல்ல உங்க ஏரியா எடுத்தீங்கன்னா எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா சோ அதை பத்தி போடுங்க நீங்க அங்க போய் சாப்பிட்டு அதை பத்தி ரெவ்யூ போடலாம் இல்லைன்னா அந்த ஹோட்டல்ல என்னென்ன மெனு அவங்க அங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸோட போட்டோஸ் எல்லாம் போடலாம் அதெல்லாம் நிறைய பேர் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க குக் பண்றது வீடியோ எடுத்து போட்டோஸோட இல்ல ரெசிபிஸ் என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அது ஒரு வெப்சைட்டா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம் சோ இப்படி இந்த வெப்சைட் மூலியமாவும் நிறைய ஏர்ன் பண்ணலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாப் போர்ட்டல் நீ யூஸ்வலாவே எல்லாரும் வேலை தேடுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏதாவது ஜாப் இருக்கா இந்த மாதிரி இன்டீட் இல்ல நோக்கரி அந்த மாதிரி தேடுவோம்ல அந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்ப கம்பெனிஸ்ல இருக்க வந்து ஜாப்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒவ்வொரு போஸ்டுக்குமே அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் அதுல போடுவாங்களே இப்ப நான் வந்து எனக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னா நான் வந்து போஸ்ட் போடணும் இந்த மாதிரி எனக்கு வேகன்சி இருக்கு நான் போஸ்ட் போடணும் இல்லையா சோ அது நான் போடுறதுக்கு நான் அவங்ககிட்ட காசு கொடுத்தாதான் அது போடுவாங்களே சோ அந்த மாதிரி ஜாப் போர்ட்டல் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணாலுமே ஏர்ன் பண்ணலாம் நீங்க ஒரு பர்டிகுலர் ஊர் எடுத்துக்கோங்க அங்க என்ன எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அங்க இருக்க வேகன்சிஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல போட்டு நீங்க அப்படியே நீ வந்து வெப்சைட் மூலமா நீங்க சம்பாதிக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்களா ஆன்லைன் கோர்ஸ் நீங்க யூடியூப் நிறைய வீடியோல பாக்குறீங்களா டியூட்டோரியல் அதே மாதிரி கூகுள்லயும் டியூட்டோரியல்ஸ் நிறைய இருக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்ட்னு கிடையாது இது எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு நீங்க எந்த ஃபீல்ட் நீங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்களோ நீங்களே வந்து ஒரு டியூட்டோரியல் போடலாம் கிரியேட் பண்ணலாம் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நீங்களும் அது மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் சோ வந்து ஆன்லைன் கோர்ஸ் அந்த ரிலேட்டட் வெப்சைட்ஸுமே வந்து உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்ங்கிறது என்னன்னா இப்ப சில சமயம் வெப்சைட் எல்லாம் பாத்திருப்பீங்க இப்ப பிடிஎஃப் எல்லாம் வந்து பிடிஎஃப் இல்ல பிபிடி எல்லாம் ஏதாவது தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் நிறைய டைம் வந்து சில பிபிடி எல்லாம் தேடுவேன் பாத்தீங்கன்னா பாதிதான் ஒரு 20 ஸ்லைட் இருக்குன்னா 5 ஸ்லைடு தான் அதுல காமிக்கும் மத்ததெல்லாம் காமிக்காது ரெஜிஸ்டர் பண்ணி மெம்பர்ஷிப் ஆனதான் காமிப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம அவங்க இப்ப ஒரு இம்பார்ட்டன்டான கண்டென்ட் நம்ம வெப்சைட்ல இருக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பாதி படிச்சுட்டு அவங்களால கம்ப்ளீட்டா படிச்சாதான் அவங்களுக்கு வந்து அது புரியும் அந்த மாதிரி இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க மெம்பர்ஷிப் வந்து கண்டிப்பா ஆட் ஆவாங்க சோ அந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் மூலமா அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்தாதான் அவங்களோட படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அமௌண்ட் கட்டி தான் அதை வந்து படிச்சாகணும் சோ த்ரூ அப்படியும் வந்து நீங்க வந்து உங்க வெப்சைட் மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ நீங்க நிறைய யூடியூப்ல பாத்திருப்பீங்களா ஒரு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு போனே வாங்குறதுனாலும் அதோட அன்பாக்சிங் போட்டிருப்பாங்க அது ரிவ்யூ போட்டிருப்பாங்க சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப புதுசு புதுசா மொபைல்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் மொபைல்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு எதுல ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப காரா இருக்கலாம் மொபைலா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ரிலேட்டட் ஐட்டம்ஸா இருக்கலாம் இல்ல வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி புதுசு புதுசா ட்ரெண்டிங்கா நிறைய வந்துட்டே இருக்கும் இல்லையா இப்ப நான் இப்ப வந்து போன் வாங்குறதுனால இப்ப என்ன பண்ணுவாங்க லேட்டஸ்ட் என்னென்ன மொபைல் இருக்குன்னு பாப்பாங்க நீங்க என்ன பண்ணலாம் இப்ப லேட்டஸ்ட் என்னென்ன மொபைல் வருதோ அந்த மொபைல் பத்தின டீடைல் வந்து உங்க வெப்சைட்ல போடலாம் அப்படி வந்து உங்க வெப்சைட்டை வந்து அதிகமா பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு செல் ஆட் ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்க நீங்க யூஸ்வலாவே நிறைய வெப்சைட்லாம் கண்டிப்பா பாத்திருப்பீங்க இல்லையா வெப்சைட் பாக்குறப்போ கண்டிப்பா அதுல வந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் சைட்ல மேல கீழே இல்ல வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணாதான் நம்மளுக்கு பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா சோ அது எல்லாமே போறதுங்க அட்வர்டைஸ்மெண்ட்னா கண்டிப்பா அது பே பண்ணா மட்டும்தான் அப்படியெல்லாம் போடுவாங்க சோ உங்களோட வெப்சைட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிற கம்பெனிஸ் வந்து அவங்களே அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து நாங்க போடுறாங்களா இல்ல அவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க எங்க கம்பெனி பத்தி ஆட் போடுங்க இல்ல வந்து ஒரு ஷாப் இருக்குன்னா அதை வந்து ஓகே எங்களோட இதான ப்ராடக்ட் எல்லாம் நீங்க உங்களோட வெப்சைட்ல போடுங்க அப்படிவாங்க ஏன்னா மக்கள் எதை அதிகமா பாக்குறாங்களோ அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆட் போடலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுவாங்க சோ வந்து ஆட் உங்களோட அப்ப வந்து நீங்க வந்து ஸ்பேஸ் அதாவது உங்க வெப்சைட்ல ஒரு இடத்த வந்து ஆட் போட்டு நீங்க அப்படியும் வந்து வந்து ஏர்ன் பண்ணலாம் வெப்சைட் மூலமா அதுதான் செல் ஆட் ஸ்பேஸ்
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செல் யோர் வெப்சைட். ஒன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை நல்லா ரீச் பண்ணிட்டு நிறைய பேர் உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெப்சைட் அவங்க ஒரு ரெக்குயர்மெண்ட் கிளைண்ட் வந்து கேட்குற ரெக்குயர்மெண்ட் பொறுத்தபடி நீங்கள் வந்து வெப்சைட்டெல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து செஞ்சு கொடுத்து நீங்கள் அப்படியே வெப்சைட் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனி போய் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஓனாக பிஸ்னஸாக நீங்களே இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த மாதிரி வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணால் ஏர்ன் பண்ணலாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? உங்களோட வெப்சைட்லாம் வந்து ரீச் ஆகணும், மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து ஒருத்தவங்க ஆட் போட சம்மதிப்பாங்க. எடுத்தோடனே வந்து ஓகே நான் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு உங்கள் ஆட் போடணும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் இவ்வளோ பேர் என்னோட வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓகே என்னோட ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை என் கம்பெனி பற்றின டீட்டெயிலாக இருக்கட்டும் ஓகே நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஒன்று இந்த மாதிரி அவங்க ஆட் கொடுத்து நம்ம போடுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்னு இருக்குது. அதாவது நம்மளோட வெப்சைட்டை கூகுள் ஆட்சன்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் வந்து சில ஆட்ஸ் எல்லாம் வந்து போடும். இப்போ வந்து அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஆட்ஸ் வேணும். இப்போ பெரிய பேனர் மாதிரி ஆட்ஸ் வேணுமா இல்லை கீழே சின்னதாக சைடில் இந்த மாதிரி, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரி ஆட் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாமே வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆட் போடுவாங்க. ஸோ வந்து இப்போ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வியூக்கும் உங்களுக்கு வந்து மணி வரும். ஒருத்தவங்க உங்களோட வெப்சைட் மூலிமா அந்த ஆட் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணாலோ இல்லை அந்த ஆட் மூலிமா ஏதாவது வாங்கினாங்களோ உங்களுக்கு வந்து மணி வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து இப்படி தான் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் வெப்சைட் வந்து ரீச் ஆகணும். உங்கள் வெப்சைட் ரீச் ஆகணும்னா நீங்க வந்து வெப்சைட் டெவலப் பண்றது ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு கிளாஸ்ல எப்படி உங்களோட வெப்சைட் வந்து ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து எப்படி பிஸ்னஸாக மாத்துறது அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், கண்டிப்பாக நான் யாருனாலையும் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் தான். ஸோ அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்ட் மைண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. வந்து ஒன்று பண்ண ஆரம்பிச்சாதான் ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஓகே இது பண்ணலாமா அது பண்ணலாமா இல்லை இப்போ பண்ணலாமா இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அதை முயற்சி பண்ணுங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு போக 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 சில ஐடியாஸ் வரும், அதை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு மூணு வெப்சைட் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெஸ்ட் பிளேஸ் இன் கத்தார் அப்படின்னு கொடுத்தேன்னா நிறைய பேஜ் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்களா கூகுளில் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 38 பிளேசஸ்ன்னுங்களா, இது வந்து ஒரு பிளாக். இப்போ இந்த நான் போய் பார்த்தேன்னா இந்த கத்தாரில் என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து இந்த வெப்சைட் மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நீட்டாக ஃபோட்டோவோட என்ன நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்திருக்கும். இப்போ இதில் எல்லா பிளேசஸோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வருது இல்லைங்க இந்த மாதிரி பாப்பப் வருது இல்லையா, லுக்கிங் ஃபார் டீல்ஸ் ஹோட்டல் பேக்கேஜஸ்னு. ஸோ இந்த மாதிரி இது மூலிமா இதை இந்த நம்ம ஆட் மூலிமா வந்து ஹோட்டல் புக் பண்ணாலும் வந்து இவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். இந்த மாதிரி பாப்பப் ஆட்ஸில் கொடுக்கலாம். அதேமாதிரி இங்கே சைட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் வந்து ஆட் தான். அப்படி இல்லைனா மேலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஹோம் ஃப்ளைட் அதுக்கப்புறம் ஹோட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து இதில் இது மூலிமா இந்த வெப்சைட் மூலிமா நம்ம ஃப்ளைட் புக் அவுட் பண்ணாலோ இல்லை வந்து ஹோட்டல் புக் பண்ணாலோ இவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் போகும். ஹோட்டல்லேருந்து ஒரு கமிஷன் போகும், நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம் இல்லைங்களா ஹோட்டலுக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வந்து உங்களுக்கு போகும். இந்த மாதிரி உங்கள் வெப்சைட் மூலமா நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ஆட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் எல்லோ பேஜஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே அதுக்கு சொல்கிறேன். இப்போ ட்ரேடிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு கத்தார்னு கொடுத்தா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். இப்போ இதில் எல்லோ பேஜஸ் நான் சாம்பிளுக்கு இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ பேஜஸில் என்னென்ன ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்குது இங்கே கத்தாரில் அப்படிங்கிறது எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸுமே இவங்க போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே மேலே பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து கூகுள் மேபி கூகுள் ஆட்சன்ஸ் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து இது நம்ம பார்த்தாலும் இல்லை அதை கிளிக் பண்ணாலோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஆட் தான். ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த வாட்ச் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலோ அதுலேருந்து ஒரு கமிஷனாக உங்களுக்கு போகும். நம்ம இவங்க பேஜ் எவ்வளோ டைம் வியூ பண்ணுறோம் அதுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து அமௌண்ட் போகும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லேயும் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்ஸ் போட்டு இப்படி வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதில் அதுக்கு போக பார்த்திங்கன்னா
இந்த ஆட் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அட்வர்டைசஸ் அதாவது இப்போ யாராவது இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் போடணும் அப்படின்னா அவங்களும் வந்து இதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனியோட ஃபோட்டோ போடணுமா இல்லை வந்து இமெயில் ஐடி மட்டும் போதுமா இல்லை ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி அமௌண்ட்டு ஒவ்வொன்றுக்கும். இப்போ அவன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் மட்டும் போதுன்னா ஒரு அமௌண்ட், அதேமாதிரி அவங்க ஃபோட்டோஸ் போடுறதுன்னா அதுக்கு தனி அமௌண்ட், அந்த மாதிரி நிறைய வந்து க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கமிஷன்ஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படியுமே வந்து நீங்கள் ஒரு டைரக்டரி வந்து ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ரெசிபி, ஒரு குக்கிங்க்கான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிபி தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணால் அந்த இந்த ஃபோட்டோஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரெசிபி காமிக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு ஆட்ஸ் இருக்குது, கீழே ஒரு ஆடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஆட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஆடு, இந்த நார்மல் கீழே அந்த ஸ்க்ரோல் ஆகிற ஆட், இதில் எந்த ஆட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலோ இல்லை ஜஸ்ட் பார்த்தாலோ இல்லை க்ளோஸ் பண்ணாலோ எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். ஸோ இதுவும் வந்து இது வந்து குக்கிங் பிளாக் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட விருப்பலைன்னா இந்த மாதிரி பிளாக் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் மொபைல், அதாவது ஃபோன் இருக்கு இல்லையா அந்த மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான வெப்சைட் இது. இல்லை பார்த்திங்கன்னா மொபைல் டீட்டெயில்ஸ் தெரியும், அதே மாதிரி ஒரு மொபைல் அண்ட் இன்னொரு மொபைலை கம்பேர் பண்ணிக்கலாம். இதுலேயும் தெரியுதுங்களே ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நார்மல் இது பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு அந்த ஃபோனை வந்து டெஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து ஆட் தான். இப்போ அது கிளிக் பண்ணி அந்த அப்ளைன்சஸ் வாங்கினாலும் அதில் ஒரு கமிஷன் போகும். இந்த ஆடு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும், இதை கிளிக் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் போகும். ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே அமௌண்ட் அதிகமாக வராது, வியூஸ் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் வரும். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன், பாய்.